பூமியை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பூமி எப்படி உருவானுச்சுன்னு பார்ப்போம். நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் 8 கோள்களில் ஒன்றா இருக்குது. சூரியன் ஒரு விண்மீன். இது போல் சூரிய குடும்பம் உட்பட பல விண்மீன் குடும்பங்களோட கூட்டங்கள் சேர்ந்த ஒரு தொகுதிக்கு பால்வெளி மண்டலம்னு பேர். இதை மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால்வெளி மண்டலம் உள்ளிட்ட பல விண்மீன் திரள் மண்டலங்கள், வால் நட்சத்திரங்கள், எரிக்கற்கள், கோள்கள், துணைக்கோள்கள் இவற்றை உள்ளடக்கியதை பிரபஞ்சம் அல்லது பேரண்டோன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இதை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டமானது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்வெடிப்பு பிக்பேங் என்ற நிகழ்வு மூலம் ஏற்பட்டது என்றும், பெருவெடிப்பு என்பது ஒரு சிறிய துகள் விரிவடைந்து உருவானது என்றும், பேரண்டமானது இன்று வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட கோள்கள் மற்றும் துணைக்கோள்கள், குறுங்கோள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கு. சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் இருக்குது. இதில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதை உட்புற பாறைக்கோள்கள்னு சொல்கிறோம். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதை வெளிப்புற வாயுக்கோள்கள்னு சொல்கிறோம். அதில் யுரேனஸ் நெப்டியூன் உறைந்திருக்கும் கோள்கள்னு சொல்லப்படுது. இதில் புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால ரொம்ப வெப்பமாக இருக்கும். சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கோள்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். கோள்களில் மிகச்சிறியது புதன், மிகப்பெரியது வியாழன். வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள்னு அழைக்கப்படுது. செவ்வாயை சின்னிற கோள்னு சொல்கிறாங்க. சனி வளையங்கள் கொண்ட கோள். பூமி இது நீர்க்கோள் என்று அழைக்கப்படுது. பூமி சூரியனிலிருந்து 3வது இடத்துல அமைஞ்சிருக்குது. 5வது பெரிய கோள். பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வளம் வருது. தன்னைத்தானே சுற்றுறதுனால இரவு பகல் ஏற்படுது. சூரியனை சுற்றி வளம் வர்றதுனால பருவ காலங்கள் ஏற்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பூமியில் 7 கண்டங்கள் இருக்குது. அது ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. இந்த கண்டங்களில் பெரியது ஆசியா, சின்னது ஆஸ்திரேலியா, பனி நிறைந்தது அண்டார்டிகா. பூமியில் 5 பெருங்கடல்கள் இருக்குது. அது பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தெற்கு பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். நம்ம பூமி சுமார் 71% நீரால் சூழப்பட்டிருக்குது. இதில் 97% நீர் கடலில் தான் இருக்குது. 2.5% தண்ணீர் மட்டும்தான் நன்னீராக இருக்குது. அதில் 1% மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது.